நண்பர்களை வணக்கம். ஒரு தடவை பகவத் ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறது மாதிரி எனக்கு ஞான தெளிவு கிடச்சிருச்சு, என்னோடய மன இயக்கம் கூட விடுதலை பெற்றுடுச்சு, என்னோடய மன இயல்பு கூட ஓரளவு மாற்றத்தை என்னால் பார்க்க முடியுது, நம்ம இயல்பு எல்லாமே அப்படியே முழுசாக மாற்றம் அடையணுங்களா, நம்ம மனப்பதிவு எல்லாமே நம்ம விட்டு அப்படியே போயிடணுங்களா, அந்த மாற்றம் அப்படின்னா இப்போ எப்போ தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஐயாவை கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சொல்கிறா இருப்பாருங்க பதில், சரிதான் இது நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான், நாம் வந்து நம்ம மன இயல்புகளிலிருந்து விடுபடும்போது ஆனால் அது முழுமையான முக்தி அப்படின்னு சொல்லி யோக சாஸ்திரம்லாம் கூட சொல்லுது. ஜேகே கூட தெர் இஸ் நோ கான்சியஸ்னஸ் வித்தவுட் கண்டென்ட், த கண்டென்ட் இஸ் அவர் கான்சியஸ்னஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் த கண்டென்ட் இஸ் லிபரேஷன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அப்படின்னா இதெல்லாம் என்ன, இதனை சாதிக்கிறதுக்கு நம்ம திரும்பவும் எதனாச்சும் ஒரு பொறுப்பை சுமக்கணுமா? இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன இயல்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ கோபப்படுற இயல்பு இருக்குது, இதேமாரி வருத்தப்படுகிறது, பயப்படுறது, ஆசைப்படுறது, வெறுப்படைகிறது, அதுமாரி பல விதமான இயல்பு இருக்குது. அதே சமயத்தில் மகிழ்ச்சி அடைகிறது, அன்பு காட்டுறது, தன்னம்பிக்கை, அமைதி, இந்த மாதிரி நல்ல இயல்பெல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்குது. இது எல்லாமே மாறிடணுமா, இல்லாமல் போயிடணுமா, எந்த இயல்புமே இருக்கக்கூடாதா? இப்போ நம்ம ஒருத்தர் நமக்கு வேண்டிய ஒருத்தரை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது, மகிழ்ச்சி வெளிப்படுறப்ப மற்ற இயல்புகள்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடுதா? அதுமாதிரி நம்மளுக்கு வேண்டாத ஒருத்தரை பார்க்குறோம், இப்போ நமக்கு வெறுப்பு உணர்வு வெளிப்படுது, இப்போ நம்மளுடைய இயல்பில் இருக்கிற அன்பு, மகிழ்ச்சி, அமைதி இதெல்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் இல்லாமல் போயிடுதா? இந்த மாதிரி நம்ம நமக்கு வேண்டியதை சந்திக்கும் போது நம்முடைய நேர்மறை மற்றும் எதிர்மறை இயல்பு எல்லாமே மொத்தமாக வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் அந்த மாதிரி எப்போயாச்சும் வெளிப்பட்டுருக்கா? அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்கொள்கிற நிகழ்வுகளுக்கு தேவையான இயல்பு தான் நம்மக்கிட்ட வந்து வெளிப்படுது. இப்போ நண்பரை பார்க்குறப்ப கோபமோ வெறுப்போ வெளிப்படுறது கிடையாது, அதேமாரி நம்ம எதிரியை பார்க்குறப்ப அன்போ மகிழ்ச்சியோ வெளிப்படுறது கிடையாது. இப்போ இந்த நேர்மறை உணர்வான அன்பு, மகிழ்ச்சி, அது மாதிரி பிரச்சனை இல்லாத உணர்வுகளை கூட விட்டுவிட்டுவோம். இப்போ பிரச்சனை உள்ள உணர்வான இந்த கோபம், பயம், வருத்தம், அந்த மாதிரி எதிர்மறை உணர்வை நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பேசுவோம். அதெல்லாம் எப்படி செயல்படுது? இப்போ நம்ம வந்து ஒரு அலுவலகத்தில் ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சக ஊழியர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு தவறான வார்த்தையை சொல்லி நம்மளை சீண்டி பார்க்குறாரு, நம்மளுக்கு கோபம் வருது. அது எந்த அளவுக்கு வருது? அவரை பதிலுக்கு திட்டுற அளவுக்கு வருது. முழு கோபத்தையும் கூட நம்ம காட்டுறது கிடையாது, பாதி அளவு தான் காட்டுறோம். இப்போ நம்ம சக ஊழியர் நடந்துக்கிட்டது மாதிரி நம்மளோட மேல் அதிகாரியும் நம்மக்கிட்ட நடந்துக்கிறதா வச்சுக்குவோம். அப்போ கூட நமக்கு கோபம் வருது, ஆனால் நம்ம சக ஊழியர்கிட்ட காட்டுறதோட ரொம்பவும் குறைச்சலாக வருது. அதனால் அது வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம சக ஊழியர் நடந்துக்கிட்டது மாதிரி நம்ம கீழே வேலை பார்க்குற நடந்துக்கிறதா வச்சுக்குவோம். இப்போவும் நமக்கு கோபம் வருது, ஆனால் இப்போ ஏற்பட்ட கோபம் வந்து நம்ம சக ஊழியர்கிட்ட ஏற்பட்ட கோபத்தோட ரொம்ப அதிகமாக வருது. நம்ம அதிகமான கோபத்தை வெளியே காட்டி நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குற உண்டு இல்லைன்னு கூட ஆக்கிவிடுறோம். ஏன்னா அவரை வந்து நம்ம கட்டுப்பட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்குது, நம்மளோட அதுக்கு அவசியமாகவும் இருக்குது. இப்போ இந்த மூணு சந்தர்ப்பத்துலேயுமே கோபப்படுற நம்ம இயல்பு வந்து ஒரே மாதிரி வெளிப்படாமல் தேவைக்கேற்ப வெளிப்பட்டுருக்கு. இப்படி வேறுபட்ட தன்மையில் வெளிப்படுறதுக்கு என்ன தான் காரணம்? நம்மளோட இயல்பு தான் காரணமா? அப்படி இயல்பு தான் காரணம்னா அது ஏன் எப்போ ஒரே தன்மையில் தானே வெளிப்படணும்? அப்போ வெளிப்பாட்டுக்கான காரணம் வந்து வேறு இடத்துல இருக்குது. இதை பற்றி வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து பகவத் ஐயாட்ட ஒருத்தர் நம்ம இயல்பெல்லாம் மாற்றி அமைக்குமான்னு கேட்டதுக்கு ரெண்டாக பதில் சொன்னாருன்னு கேட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் இன்னொருத்தர் வந்து பகவத் ஐயாட்ட வந்து தனக்கு ஏற்படுற அனுபவத்தை இந்த மாதிரி ஒரு கேள்வியாக கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இப்போ யாராவது என்னை சீண்டுனாங்கன்னா நான் அவங்க மேலே கோபப்பட மாட்டேன், அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுக்குவேன், அதனால் அவங்க மேலே உள்ள கோபம் வந்து இருந்தாலும் எனக்கு ஒரு அடுக்காக அதை வந்து பதிஞ்சிக்குவோம். அவர் திரும்ப என்னை சீன்றப்ப அப்போ கூட அவர்கிட்ட சாந்தமாக உரையாடி அவரை நெறிப்படுத்துறதுக்கு தான் முயல்வேன்.
ஆனால் அப்பவும் அவர் மீது உள்ள கோபம் வந்து என்கிட்ட இன்னொரு அடுக்காக அப்படியே பதிஞ்சிடும். இந்த நிலைமையில் அவர் திரும்பவும் என்னை சீடுனார் வச்சுக்கோங்களேன், அந்த நிலைமையில் நான் சேமித்து வச்சுக்கிற கோபமெல்லாம் அப்படியே பீரிட்டு வெடிச்சிடும், நானும் அவர் மீது கண்ணு முன்னு தெரியாமல் கோபத்தை காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு பகவத்தையா சொன்ன பதில் தான் வேடிக்கை. அது சரி, இப்படி தான் எல்லோரும் அடுக்கடுக்காக கோபத்தை சேமித்து வச்சு அதை இட தாங்காமல் கோபத்தால் வெடித்து செதறி போ அது மாதிரி செதறி விட்றாங்களா? இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு உங்களுக்கெல்லாம் புரியுதா? அவர் கோபத்தை சேமிக்கிறதா சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம வந்து கோபத்தையோ இல்லை மற்ற உணர்ச்சியோ சேமிக்கிறதுக்கு முடியுமா? நாம் வந்து எப்போவுமே நம்மளோட நினைவுகளைத்தான், அதாவது மெம்மரியை தான் சேமிக்க முடியுமே தவிர வேறு எந்த உணர்ச்சியும் நம்மளால் சேமிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்படுற எல்லா உணர்ச்சியுமே அது கண்ணாடியில் தோன்ற ஒரு பிரதிபலிப்பு தோற்ற மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மூஞ்சி வந்து அங்கே சிரித்த மாதிரி கண்ணாடியில் தோன்றது உங்களுக்கு ரொம்ப அழகாக கூட இருக்கும். நீ அப்படியே இரு, அந்த சிரிப்பை விட்டுட்டாத அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நிழல் உருவத்திட்ட சொன்னால் அது கேட்குமா? அந்த பிரதிபலிப்பு உருவத்துக்கு சுயமாக செயல்படுற தகுதி சுத்தமாக கிடையாது. அங்கே என்னென்ன எதிர்படுதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது மட்டும்தான் அந்த கண்ணாடியோட வேலை. நல்ல உருவம்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறதோ இல்லை மோசமான உருவம்னு சொல்லி பிரதிபலிக்காமல் இருக்கிறதோ கண்ணாடிக்கு சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி எந்த மன உணர்ச்சியும் நம்மளால் சேமித்து வைக்கிறதுக்கே முடியாது. இப்போ ஒருத்தர் நம்ம சீன்றப்ப நம்ம இவர் மேலே கோபப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால் அவர் மேலே கோபத்தை காட்டாமல் ஒரு புன்முறுவல் கூட நம்மளால் காட்ட முடியுது. அதேமாரி ரெண்டாவது ரசின்றப்ப கூட நம்ம கோபப்பட வேண்டாம்னு ஒரு முடிவை எடுக்கிறோம். ஆனால் அவர் எச்சரிக்கை செய்கிறது அவசியம்னு சொல்லி முடிவெடுக்கிறதுனால தான் அவர் எச்சரிக்கையும் செய்கிறோம். அதே சமயத்தில் மூணாவது முறையாக ஒரு சீன்றப்ப நம்ம கோபப்படுறதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். ரெண்டு வாய்ப்பையும் தந்தும் அவர் திருந்தாதனால அதோட பலன் அவர் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அவர் மேலே நம்ம கோபத்தை காட்டுறோம். இப்படி எந்த அளவுக்கான கோபம் தேவை அப்படிங்கிற முடிவுக்கு ஏற்ற வகையில் தான் நம்மளோட உணர்ச்சியும் கோபமும் வெளிப்படுது. இப்படி முடிவெடுக்கிறது யார் இல்லை முடிவெடுக்கிறது எது? நம்முடைய இயல்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இயல்புக்கும் அறிவுக்கும் நேரடியாக எந்த தொடர்புமே கிடையாது. அதனால் நம்மளோட இயல்புனால் எந்த முடிவையும் எடுக்கவே முடியாது. நம்மளோட அறிவு தான் அந்த முடிவை எடுக்குது. அந்த முடிவுக்கேற்ற உணர்ச்சி தான் நம்மளோட இயல்பிலிருந்து வெளிப்படுது. இப்போ ரோட்டில் சைக்கிள் ஓடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி சில கண்டெய்னர் லாரி கிட்டத்தட்ட இமயமலை மாதிரி இருக்கும், அதுவும் வந்து ரோட்டில் ஓடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுக்கும் ஸ்டீரிங் வந்து ஒன்று தான். அந்த ஸ்டீரிங்கை வளைக்கிற திசையை நோக்கி அது இமயமலை மாதிரியான வாகனமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி எறும்பை மாதிரியான சைக்கிள் மாதிரியான வாகனமாக இருந்தாலும் சரி ரொம்ப எளிதாக அது போயிடும். அது மாதிரி நம்மளோட அறிவு என்ன முடிவு எடுக்குதோ எப்படி முடிவு எடுக்குதோ அதுக்கேற்ற உணர்ச்சி தான் நம்மளுக்கு ஏற்படுது. அதுவும் தேவைக்கு தக்கன ஏற்படுது. இப்போ நம்ம காரில் வந்து முழு டேங்க் அளவில் பெட்ரோல் நிரம்பியிருந்தாலும் சரி இல்லை எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் அழுத்துகிறோமோ அதுக்கேற்ற வகையில் தான் அந்த வண்டி நகருது. நம்ம உணர்ச்சிகளின் தேவையின் அளவையும் நிர்ணயிக்கிறது நம்மளோட அறிவு மட்டும்தான் நிர்ணயிக்குது. நம்ம அறிவுங்கிறது நம்மளை அடி மனசில் இல்லை ஆள் மனசில் இல்லை, அது ரொம்ப வெளிப்படையாக வெளி மனசில் கான்சியஸ் மைண்டில் தான் இருக்குது. இந்த வெளிமான வசந்தி எப்பவுமே நம்மளோட கைவசம்தான் இருக்குது. எப்படி இந்த ஸ்டீரிங்கும் ஆக்சிலேட்டரும் நம்ம கைவசம் இருக்குதோ அதே மாதிரி நம்ம கைவசம்தான் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இயல்புகள் வந்து மலை மலையாக குமிஞ்சு கிடக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம சீரமைக்கணும் அவசியம் கிடையாது. அது எல்லாத்தையும் நிர்வகிக்கிற நம்முடைய அறிவை பயன்படுத்தி தெரிஞ்சுட்டா போதும். சில யோக சாதனையெல்லாம் செஞ்சு சில உணர்ச்சி ஏற்படாமல் கூட செஞ்சிட முடியும், ஆனால் அது எல்லாமே நம்மளை முடமாக்குற முயற்சியாக தான் இருக்கும். நம்மளோட எல்லா இயல்புகளும் தேவையானது தான், அதை போய் யோக சக்தியினால் அடக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அறிவினால் நிர்வாகம் செஞ்சால் மட்டும் போதும். இப்போ கலியுகத்தில் வேணால் நெறிப்படுறதுக்கு எத்தனையோ அடக்குமுறையெல்லாம் தேவைப்படலாம், ஆனால் நம்ம தான் இப்போ ஞான யுகத்துக்குள்ளே வந்துட்டோம்ல,
அதனால் இங்கே நம்மளோட ரொம்ப சாதாரணமான அறிவே நமக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கையை வந்து மேஜை மேலே பரப்பி வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு 50 கிலோ இடவுல ஒரு பெட்டியை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நம்ம கை அப்படி நசுக்கி போய்டும். 50 கிலோவை தாங்குகிற சக்தியை நம்ம கைக்கு கிடையாது. அதே சமயத்தில் இந்த 50 கிலோ இடவுல பெட்டி தரையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி வேறு இடத்துல வைக்கணும்னு அவசியம் இருக்குது. அப்படி தூக்கணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அதை தூக்குற ஆற்றல் கூட நம்ம கைக்கு வந்துடுது, தூக்கி முடிச்சதும் அந்த சக்தி கூட நம்ம கையை விட்டு போயிடுது. அதனால் நம்ம சந்திக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்மளோட அறிவு முடிவு செய்தோ அதுக்கு தகுந்த உணர்ச்சி தான் நம்மகிட்டருந்து வெளிப்படுது. அது கோபமாக இருக்கலாம், இல்லாட்டி அன்பாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளோட அறிவை அறிவுபூர்வமாக உபயோகிக்கிறது தான் நம்மளோட இயல்பை வெற்றி கொள்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இயல்பை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது கூட அதுதான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள